இதுவரை தமிழை பத்தி பேசி நம்ம புகழ பரப்பின மோடிஜி தமிழ் சேனலுக்கு மொத முறையா பேட்டி கொடுத்து நம்மள பெருமைப்பட வச்சிருக்காரு. பாத்தியா? எது உருட்டோ உருட்டு, மக்களவை தேர்தல்ல உலகமகா உருட்டு பேட்டியா? எனது உருட்டா? என்னடி சொல்ற? அப்படியே இது ஒரு விஷயம் பாரு. 2014ல 2 கோடி வேலைவாய்ப்பு கொடுப்போம்னு பாஜக தேர்தல் வாக்குறுதிய மோடிஜி வெளியிட்டாரு. 2013ல மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புல இருந்த மொத்த இந்தியர்களோட எண்ணிக்கை 44 கோடி. ஆனா 2021ல அது 38 கோடியா ஆயிடுச்சு. ஆனா அவர் இந்த பேட்டில வேற மாதிரி சொன்னாரு. எங்களோட 10 ஆண்டு கால ஆட்சியில இளைஞர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யற வகையில நாங்க பணி செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, பெண் கல்வி திட்டமான பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அறிவிச்சுட்டு அதோட மொத்த நிதியில பப்ளிசிட்டிக்காக 56%, திட்ட செயல்பாட்டுக்காக 24% மட்டும் ஒதுக்கி மீதி 20% நிதியை யூஸ் பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கேட்டு போராடின விவசாயிகளை காரேத்தியே கொண்டவங்க தான் இந்த பிஜேபி காய்ஸ். சரி, அதெல்லாம் இப்ப எதுக்குமா சொல்ற? அவரு கொடுத்த பேட்டியில இதையும் தான் நம்ம மோடிஜி சொன்னாரு. மகளிருக்காக எங்க செயல்பாடுகள் இருந்திருக்கு, விவசாயிகளுக்காக நாங்க கடுமையா உழைச்சிருக்கோம். ஐயோயோ, இரு இன்னொருக்கு கருப்பு பணத்தை ஒழிச்சு ஒரு ஒருத்தரோட அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் கொடுப்பேன்னு சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கு என்ன? ஆனா இந்த 10 வருஷத்துல 150 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி ஒரு ஒரு இந்தியர் தலையிலயும் 1.5 லட்சம் ரூபாய் கடனை ஏத்தி விட்டு இருக்காரு. ஆனா அந்த பேட்டியில என்ன சொன்னாரு தெரியுமா? மக்களவை தேர்தல் நேரத்துல கரெக்டா பிஜேபியோட என்டிஏ கூட்டணி தலைவர்களை மட்டும் விட்டுட்டு ஹேமந்த் சோரன், அரவிந்த் கெஜ்ரிவால், கேசிஆர் பொண்ணு கவிதான்னு எதிர்கட்சி தலைவர்களை மட்டும் இடி சிபிஐ அரெஸ்ட் பண்ணுதுல. ஆமா, எனக்கு கூட அதெல்லாம் பாக்குறப்ப பாஜகோட அரசியல் வியாட தான் தெரிஞ்சது. வா, இத கேளு. இடி எப்படி வேலை செய்யுது? அது ஒரு சுதந்திரமான அமைப்பு, அது சுதந்திரமாக பணியாற்றுது. அதை நாங்க தடுக்கிறதும் இல்ல, யார் மேல அனுப்புறதும் இல்ல. இதெல்லாம் கூட பரவாயில்லமா, எலெக்ஷன் பாண்ட் மேட்டருக்கு என்னென்ன தெரியுமா சொன்னாரு? அதாவது கார்ப்பரேட் கிட்ட இருந்து எஸ்பிஐ உதவியோட காசா அபேஸ் பண்ற இந்த திட்டத்தை சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணப்பதானே தெரிஞ்சது, அதுல 50%க்கும் மேல பணத்தை ஆட்டைய போட்டது பாஜகன்னு இதுக்கு இப்ப ஒண்ணு சொல்லிருக்காரு பாருங்க. எதுக்காக இத பத்தி எல்லாரும் இப்படி சந்தோஷப்பட்டு ஆடுறாங்க? இவங்க எல்லாம் துன்பம் தான் பட போறாங்க. அப்ப பணத்தை ஏண்டா கொள்ளடிச்சுன்னு கேட்டா, சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடுன நம்ம பாரதியார பத்தி ஊரெல்லாம் பெருமையா பேசின நம்ம மோடி இந்த பேட்டியில என்ன சொன்னாரு தெரியுமா? நல்ல வேலைய வேண்டான்னு உதறிட்டு கட்சி பணிக்காக வந்திருக்காரு. ஒரு நல்ல ஜாதி பின்னணியும் அவருக்கு இருக்கு. நல்ல உழைப்பாளர், நல்ல பேச்சாளர். இது என்னமோ நம்ம பாரதியார மோடிஜி கலங்கப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. ஜாலியா இப்ப ஒண்ணு பாப்போமா, பேட்டியில நம்ம மோடிஜி சொன்ன இத மட்டும் கேளுங்களேன். 2002 தேர்தலுக்கு பிறகு பாஜக ஆட்சியில் மேல குற்றம் எல்லாம் சொன்னாங்க. அந்த சமயத்துல ஜெயலலிதா குஜராத் வந்தாங்க, நான் பதவியேற்கும் நிகழ்ச்சி கூட வந்தாங்க. எத்தனையோ விமர்சனங்கள் என் மேல வைக்கப்பட்ட போதும் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தவில்லை. என்னோடது அப்படி ஒரு நல்ல தொடர்பு. என்ன சொல்றாரு? அப்ப ஜெயலலிதா பேச்சு கேட்டுதான் பாஜக முன்னாடி அதிமுக காரங்க இணக்கமா இருந்தாங்களா? நோ க்வெஸ்சன்ஸ். இப்ப இதை கேளு. குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? ஆஹா, நம்ம மோடி அண்ட புழுகு ஆகாச புழுகா புழுகி வச்சிருக்கிறாரு. லோக்சபா எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கு. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 10 வருஷமா எந்த மீடியாவுக்கும் பேட்டி தராத மோடி இப்ப கொடுக்கும் போதே தெரிய வேணாவா இந்த ஸ்கிரிப்ட் எடுக்கு மட்டும் இல்லாம புழுக்கு முட்டை தானு? இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல.